லடாக் எல்லை நிலவரம் மற்றும் இந்திய படைகளின் தயார் நிலை குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து ராணுவ தளபதி எம் எம் நரவானே விளக்கம் அளித்தார். லடாக்கில் கால்வான் பகுதியில் இந்திய சீன இராணுவத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்தனர். சீனாவின் தரப்பில் 35-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. எல்லையில் பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையே இராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் நடைபெற்றது. இந்நிலையில் லடாக்கிற்கு இராணுவ தளபதி நரவானே 2 நாள் பயணமாக நேரில் சென்று அங்குள்ள நிலைமை குறித்து ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து நேற்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை எம் எம் நரவானே நேரில் சந்தித்தார். லடாக்கில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்தும் இந்திய படைகளின் தயார் நிலை குறித்தும் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.